என் பேர் மகாலட்சுமி. எனக்கு மாவட்டம் வந்து திருநெல்வேலி, தாலுகா வந்து ராதாபுரம், ஊர் வந்து சங்கனாபுரம். எங்கள் அப்பா பேர் வந்து ஞானசேகர். 2020லேருந்தே இந்த திருநெல்வேலி தொகுதி எம்பி ஞானத்திரை அவங்க வந்து எங்கள் தோட்டத்துக்கு போகிற பாதையை அடைச்சி எங்கள்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணி என் தம்பியை லாரி அவங்க பார்ட்னர் லாரியை கொண்டு அடிச்சுட்டு ஆக்சிடென்ட்டாங்க. எங்கள் அம்மாவை அடித்தாங்க. அதுக்கு காவல்துறை இன்ன வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. அதுக்கப்புறம் இப்போவும் வந்து எங்கள் தோட்டத்துக்கு போகிற பாதையை அடைச்சிட்டு அந்தால போக விடாமல் எங்களை நம்ம இப்போ 2 நாளைக்கு முன்னே என்னையும் அடித்து அவங்க பையன் ராஜா அவங்களுடைய ஆட்கள் பார்த்தா எனக்கு ரேவை தெரியும். அடித்து தோட்டமும் போகக்கூடாதான், அப்புறம் சொத்துன்னு போகக்கூடாதான், போலீஸ் ஸ்டேஷனும் போகக்கூடாதா, கோர்ட்டுக்கும் போகக்கூடாதா, அப்போ நாங்கள் எங்கே போவேன்? அதனால தான் இது முதலமைச்சர் ஐயாவுக்கு தெரியாது, இப்படி இவங்க பண்ணுற அழிய மாட்டோம். அதனால தான் நாங்கள் வந்து முதலமைச்சர் ஐயாவுக்கு தெரியணும்னு தான் இந்த இதை சொல்லி நம்ம முறையிட்டு மனு கொடுக்குறேன். எங்கள் தோட்டத்துக்கு போகிற வழிபாதையை மறிச்சிட்டாங்க. தோட்டத்துக்கு போகிற வழிபாதையை மறித்து முள்வேலி அமைச்சு இப்போ எங்களை அந்தளவு போக விடாமல் நாங்கள் அடுத்தவங்க இடத்த விட இப்போ போய்கிட்டு இருக்கிறோம். நான் விவசாய இடம், எனக்கு எங்கள் அப்பா அம்மாவும் இல்லை. இந்த இதன் பிரச்சனையால் தான் எங்கள் அப்பா அம்மாவும் இறந்தாங்க. நான் ஒரே ஒரு பொண்ணு, கல்யாணம் ஆகாத பொண்ணு தான். தனிப்பட்ட முறையில் எங்கள் தோட்டத்தில் விவசாயம் பண்ணி தான் நான் சாப்பிட்டுட்ருக்கேன். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, தோட்டத்துக்கு வரக்கூடாது, சொத்துன்னு வரக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போகக்கூடாதா, கோர்ட்டுக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்க பையன் அடிக்கிறோம். அப்போ நாங்கள் எங்கே போவேன்? அவருக்கு அந்த பக்கத்தில் இருக்குது. அவர் எங்கள் பாதையை விட்டால் அவருக்கு துண்டாக, நாங்கள் எங்கே போவோம்? எங்கள் பாதையில் தான் நாங்கள் போக முடியும். எங்களுக்கு பத்திரம் பட்டா எல்லாத்துலேயும் இருக்குது பாதை. ஆனால் போகக்கூடாது போகக்கூடாதுன்னு அடித்து ஒவ்வொரு இன்றைக்கி எனக்கு இன்றைக்கி என்னை மாதிரி எத்தனையோ ஏழை குடும்பங்கள் அவங்களால் பாதிக்கப்பட்டு பயந்து பயந்து அச்சுறுத்தியிருக்காங்க. நான் என்ன நடந்தாலும் சரி, சிஎம் ஐயாவுக்கு தெரியணும், முதலமைச்சர் ஐயாவுக்கு தெரியணும், இதை தெரியப்படுத்தி இதுக்கு ஒரு முடிவு இருக்கணும். இன்றைக்கி எனக்கு, நாளைக்கு இன்னொரு ஏழை பொண்ணுக்கு இந்த நிலைமை வரக்கூடாதுங்கிறது தான் நான் தலைமைச் செயலகத்தில் வந்து முறையிடுறேன். காவல்துறைங்க அவங்க விவசாய இடம் 3 ஏக்கர் இருக்குது. ஆமா, 3 ஏக்கர். ஒவ்வொரு நம்பர்ல பிரிவு பிரிவா இருக்கு. அவங்களெல்லாம் வரவிட மாட்டேங்காங்க கோர்ட்ல. அவங்களுக்கு ஒரு இடத்துல வந்து கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் இருவருக்கும் இருக்குன்னு இருக்கு. அப்ப நான் சொல்றேன், டிகிரி காப்பி ஒரிஜினல் வரட்டும், அதுக்கப்புறம் நீங்க அளந்து எடுத்துக்கிடுங்க, உங்களுக்கு எந்த பக்கம் வருது அதெல்லாம் முடியாது. அவங்களே ஒரு ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லி ஒரு கம்ப்யூட்டர்ல அவங்க தேவையை லவ் பண்ணி கொண்டாந்து வச்சுக்கிட்டு ஆக்கிரமிக்கிறாங்க. போற பாதை ஆக்கிரமிச்சு முள்வேலி போட்டாச்சு. இப்ப நாங்க பயிர் விடுற இடத்துலயும் அவங்களுக்கு எங்களுக்கு அந்த பக்கம் 10 சென்ட், ஒவ்வொரு நம்பர்ல 5 சென்ட் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் சேர்த்து அபகரிக்கிறதுக்கு முள்வேலி போட விட்டா நாங்க முடியாதுன்னு தடுத்ததுக்குதான் இப்ப விநாயகர் சதுர்த்தி நைட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு தோட்டத்துல உள்ள வெண்டைக்காவை பறிச்சு சந்தைக்கு போயிட்டு வர வழியிலதான் பிடிச்சாடி. அவங்க எம்பியோட பையன் ராஜா, அவங்களுடைய ஆளுக்கள் பார்த்தா ரேவ தெரியும். அது ராஜா, அவங்க காரு எல்லாமே தெரியும். போலீஸ் ஸ்டேஷன் வந்தவங்க தான் அடிச்சது. அவங்க சிஎஸ்ஆர்ஓ தருவாங்களா? நீங்க சொன்னதுக்கெல்லாம் நான் எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டேன். நீங்க தர சிஎஸ்ஆர்ஓ தருவாங்களா? அது நான் என்ன சார் செய்யணும் சிஎஸ்ஆர்ஓ வச்சு? அப்ப இவங்க அடிச்சு அடிச்சு எங்களை கொடுமைப்படுத்தி கொண்டுகிட்டே இருப்பாங்க. அப்ப நான் சிஎஸ்ஆர்ஓ வச்சு நான் என்ன செய்யணும்? போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்தையும் எங்க தோட்டத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன் போய் நான் எல்லாம் பேசிட்டு வந்ததுக்கு போறதா அடி. ஆமா, நாங்க அங்க போக முடியாது. நான் இப்ப அடுத்தவங்க தயவுல போயிட்டு இருக்கேன். அது எத்தனை நாளைக்கு நான் அடுத்தவங்க தயவுல போக முடியும்? விலைக்கெல்லாம் வாங்கன்னு நினைக்கிறாங்களா? விலைக்கு வாங்க மாட்டாங்க சார், ஆக்கிரமிச்சிருந்தாங்க. இதுதான் நடக்கு. இதான் சிஎம் ஐயாக்கு தெரியுது, முதலமைச்சர் ஐயாக்கு தெரியுமா தெரியல. அதான் நான் நேர்ல வந்து முறையிடதுக்கு வந்திருக்கேன். இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுத்து என்னுடைய சொந்த பாதையை திறந்து எங்கள் சொந்த விவசாயத்துக்கு போகணும். அடுத்தது அவங்களால எந்த நேரம்னாலும் என் உயிருக்கு ஆபத்து என் குடும்ப சகோதரனுக்கு நடக்கும். செய்வாங்க, பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லியிருக்காங்களா, கண்டிப்பாக எனக்கு செய்வாங்க. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.